தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு ஆகிய எட்டு திசைகளிலும் பரவியுள்ள அண்ட வெளியின் சக்தி அனைத்தும் மனிதனை காத்தருள வேண்டும் என்பதே இந்த சக்கரத்தின் சிறப்பாக அமைந்திருந்தது. கம்பீரமாக இரு சிங்கங்கள் மையத்தில் அன்னை ஆதி பராசக்தி அமர்ந்து அண்ட சராசரத்தையும் ஆட்சி புரிகிறாள். அகிலாண்ட நாயகியாய் அவள் ஆட்சி புரிகிறாள் என்பதை உணர்ந்தபடியே நாம் இந்த சிறப்பு சக்கரத்தை கண்டு மெய்மறந்து நின்றோம். கருவறைக்கு எதிரே அமைக்கப்பட்டிருந்த பிரதான யாக குண்டம் பஞ்ச தெய்வ வழிபாட்டினை வலியுறுத்தியபடி இருந்தது. மழையின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மழை நீர் உயிர் நீர் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த சக்கரம் அமைக்கப்பட்டிருந்தது. பஞ்சபூதங்களின் நிறங்களை கொண்ட இந்த சக்கரம் வட்ட வடிவில் இருந்தது. பஞ்சபூதங்களின் செயல்பாடுகளில் மனித உடல் இயங்குகிறது என்கிறது ஆயுர்வேதம் மற்றும் இந்து மதம். யோக தத்துவ முத்திரை விஞ்ஞானம் என்பது எந்த பஞ்சபூதத்தை எந்த முத்திரையால் ஆள்வது என்பதே ஆகும். உடலில் உள்ள ஏழு சக்கரங்களும் பஞ்சபூதங்களின் சக்தி என்பதே யோக சாஸ்திரம். மூலாதார சக்கரம் பூமியையும், சுவாதிஷ்டான சக்கரம் நீரையும், மணிப்பூரக சக்கரம் நெருப்பையும், அநாகத சக்கரம் காற்றையும், விசுத்த ஆக்ஞ மற்றும் சகஸ்ரார சக்கரங்கள் ஆகாயத்தையும் சான்றதாக உள்ளன. கருவறைக்கு நேர் எதிரே கம்பீரமாக நிற்கும் சிங்கத்திற்கு மேலே குரு கலசம் அமைக்கப்பட்டிருந்தது. குரு அருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் என்பதை உணர்த்தவே கருவறைக்கு எதிரே குரு கலசமும் குரு யாக குண்டமும் அமைக்கப்பட்டிருந்தது. கருவறைக்கு எதிரே குரு கலசம், குரு யாக குண்டம் மற்றும் நவகிரக மேடை அமைக்கப்பட்டிருந்தது. சுயம்பு அன்னையிடம் துவங்கி நாசி வழியாக உயிர்ப்பு நூலாம் முப்பரி நூல் அன்னையின் சிரசுக்கும் சென்று அங்கிருந்து மீட்சி பெற்று யாகசாலையில் அனைத்து யாக குண்டங்களையும் சக்கரங்களையும் இணைக்கிறது. நூல் வழியாக தாய் அருள் பாலிக்கிறாள். நூல் வழியாக வேள்வி உயிர்ப்பு பெறுகின்றது. எனவேதான் இதற்கு உயிர்ப்பு நூல் என்றும் பெயர். உயிர்ப்பினை அளிக்கும் நூல் உயிர்ப்பு நூல். வேள்விக்கு உயிர்ப்பு அளிக்கும் நூல், வேண்டுதலுக்கு உயிர்ப்பு அளிக்கும் நூல், வேட்கைக்கு உயிர்ப்பு அளிக்கும் நூல் உயிர்ப்பு நூல்.
சோலை பசுமையின் உயிர்ப்பு, உன் சக்தியின் உயிர்ப்பு. காலை கதிரின் வெளிச்சத்தில் உயிர்ப்பு, மாலை தென்றலும் உன் உயிர்ப்பு. மலர்களின் வாசனையில் உன் உயிர்ப்பு, தேனின் சுவையும் உன் உயிர்ப்பு. தேசத்தின் இயக்கமும் உன் உயிர்ப்பு. இங்கே அமைந்திருக்கும் யாக குண்டங்களையும் சக்கரங்களையும் அன்னையின் அருளோடு இணைப்பது உன் உயிர்ப்பு நூல். புற்று மண்டபத்தின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த இவ்வாண்டின் அமைப்பு இயற்கை சக்கரமாய் காட்சியளித்தது. சூரியனின் சிறப்பை இந்த சக்கரம் வெளிப்படுத்தியது. இயற்கையான அமைப்பில் சூரியன் முக்கிய பங்கு பெறுகிறது. சூரியனின் ஏழு கதிர்கள் இல்லை என்றால் இயற்கையின் எழில் இல்லை. பூமியில் வாழும் 109 மடங்கு பூமியை விட பெரியதாக உள்ள சூரியனானது ஏழு வண்ணத்தில் கதிர்களை பூமியில் பாய்ச்சுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சூரியனின் ஏழு கதிர்கள் மனித உடலில் பாயும் போது ஏழு விதமான சக்திகளை உருவாக்குகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தைரியம் தன்னம்பிக்கை முதல் சூரிய கதிரின் சக்தி. பாசம் பரிவு இரண்டாவது சூரிய கதிரின் சக்தி. கூர்மையான அறிவு அறிவுபூர்வமான செயலாற்றல் மூன்றாவது கதிரின் சக்தி. தொலைநோக்கு பார்வை நினைத்ததை மேம்பட முடிக்கும் திறன் நான்காவது கதிரின் சக்தி. விஞ்ஞானம் அதனை எப்படி கையாள்வது ஐந்தாவது கதிரின் சக்தி. போற்றுதல் பெரிய காரியங்களை செய்தல் ஆறாவது கதிரின் சக்தி. எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைத்து சீரமைக்கும் சக்தியை உருவாக்குவது ஏழாவது சூரிய கதிரின் சக்தி. ஆக ஏழு சூரிய கதிரின் சக்திகளை இந்த சக்கரம் வெளிப்படுத்தியது. தீய சக்திகளை அழிக்க தெய்வ சக்திகள் ஆயுதங்களை உபயோகித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த ஆயுதங்களை எடுத்து காட்டும் வகையில் இந்த ஆயுத சக்கரம் அமைந்திருந்தது. வேல், சாட்டை, அரிவாள், சக்கரம், கதை, உடுக்கை, வில் அம்பு, தீ, அங்குசம், சங்கு, கத்தி, கேடயம், பிரம்பு போன்ற ஆயுதங்கள் இந்த சக்கரத்தில் அமைக்கப்பட்டிருந்தன.